video la ஒரு ஸ்ரீலங்கன் ஸ்டைல் முட்டை குழம்பு எப்படி வைக்கறோம் பார்க்கலாம். இந்த முட்டை குழம்பு நம்ம ரெகுலரா வைக்கிற முட்டை குழம்பு மாதிரி இல்லாம கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். சோ நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்க. நீங்க நம்ம சேனல் புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். நான் இன்றைக்கி 10 முட்டை எடுத்துருக்கேங்க. 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியை நறுக்கி வச்சுக்கலாம். 10 வெள்ளைப்பூண்டு எடுத்து 1-2 தட்டி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. 2 ஆப்பிள் தக்காளி பழத்தை நல்லா பொடியை நறுக்கி வச்சுக்கலாம். 1 துண்டு மாசி கருவாடு எடுத்து இந்த மாதிரி தட்டி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு விரல் அளவுக்கு தட்டி வச்சுக்கோங்க. தட்டி நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. அது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உடச்சு உளுந்து, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சோம்பு, 3 துண்டு பட்டை, 6 ஏலக்காய் எடுத்துக்கலாம். அது கூடவே ஒரு பெரிய தேங்காய் எடுத்து முதல் பால் ரெண்டாவது பால் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே பார்த்துட்டோம். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு வடைசட்டி எடுத்துக்கோங்க. வடைசட்டி நல்லா சூடானதும் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் சாதா வெஜிடபிள் ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த பட்டை ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க. அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடுகு உடச்சு உளுந்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த சோம்பு வெந்தயம் எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாங்க. இப்போ அந்த உடச்சு உளுந்தெல்லாம் நல்லா பொன்னிறமாக செவந்து வர வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் வணக்கிக்கோங்க. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த வெங்காயம், தட்டி வச்சுருக்கிற வெள்ளைப்பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் அது எல்லாத்தையுமே சேர்த்து வணக்கிக்கலாம். இந்த வெங்காயம் எல்லாம் நல்லா வணங்கினதும் நம்ம தட்டி வச்சுருக்கிற அந்த மாசி கருவாடை சேர்த்துக்கலாம். அது ஒரு 2 நிமிஷம் நல்லா எண்ணெயில் வணக்கிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். அடுப்பு ஸ்லோவில் வச்சு நல்லா வணக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். வரமிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வணக்கிக்கோங்க. இந்த மாதிரி வரமிளகாய் தூள் நம்ம வந்து எண்ணெயில் போட்டு வணக்கிறப்போ நம்ம குழம்புக்கு ஒரு நல்ல கலர் கொடுக்குங்க. இப்போ ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம அடுப்பை மீடியமில் வச்சு லேசாக வணக்கிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா அந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லாவே வணங்கி சாஃப்ட் ஆயிரும். அடுப்பு நல்லா குறைச்சி வச்சு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. பாருங்கள், 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வணங்கியிருக்கு, தண்ணியும் நல்லா வத்திடுச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த 2வது தேங்காய் பாலை ஃபஸ்ட்டு ஊற்றிக்கலாங்க. முதல் எடுத்து வச்சுருக்க திக்கு பால் தனியாக வச்சுக்கோங்க. 2வது எடுத்துருக்கிற பாலை முதல் சேர்த்துக்கலாம்.
இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. பாருங்க நல்லா குழம்பு கொதிக்குது. அடுப்பை நல்லா ஸ்லோவில் வச்சு அந்த மாசி கருவாடெல்லாம் நல்லா வேகிற வரைக்கும் குழம்பு நல்லா கொதிக்க விடுங்க. நம்ம இந்த குழம்புக்கு முட்டையை அப்படியே பொத்து ஊற்றி தான் அதில் ஊற்ற போகிறோம். பாருங்கள், அதனால் முட்டையை ஒவ்வொன்றா இந்த மாதிரி ஒரு கப்பில் எடுத்து தனித்தனியாக ஊற்றுங்க. டைரெக்டாக எப்போவுமே குழம்புல ஊற்றாதீங்க முட்டையை, ஏன்னா ஒரு முட்டை கெட்டிருந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த குழம்பு வேஸ்ட்டாக போயிடும். அதனால் தனித்தனியாக ஒவ்வொரு முட்டையாக ஒரு கப்பில் போட்டு அதுக்கப்புறமா மெதுவாக நிதானமாக அந்த குழம்புல ஊற்றுங்க. தள்ளி தள்ளி ஊற்றுங்க, ஒன்று மேலே ஒன்று விழுகாத மாதிரி. இந்த மாதிரி தனித்தனியாக ஊற்றி ஸ்லோவில் வச்சிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த முட்டையெல்லாம் நல்லா வெந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி முட்டையெல்லாம் அழகாக வெந்து வந்துடும். கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த முதல் தேங்காய் பாலை ஊற்றிடலாங்க. இந்த பால் நல்லா கெட்டியான தேங்காய் பால், உங்களுக்கு ஊற்றுனதுமே குழம்பு நல்லா கெட்டியாயிரும். முட்டையை போட்டதுமே நம்ம கரண்டி போட்டு கிண்டக்கூடாது. பாருங்கள், நம்ம ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்ததும் நம்மளோட சூப்பரான முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சர்வ் பண்ணுறப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு முட்டையாக கேர்ஃபுல்லாக எடுத்து சர்வ் பண்ணுங்கள். இதை இட்லி தோசைக்கும் இல்லாட்டி சாப்பாட்டுக்கு கூட ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சதும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சூப்பரான ஸ்ரீலங்கன் ஸ்டைல் முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ் எல்லாமே இங்கிலீஷ்லேயும் தமிழ்லையும் ரெண்டுலேயுமே வருங்க. உங்களுக்கு எதில் கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் பார்த்தோம். ஓகே, இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன்.